ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் மை சேனல் இந்த வீட்ல நம்ம பார்க்குறது ப்ளஸ் டூ வேலுஷன் கேம்ப் எப்படி இருக்குது அதுக்கு எந்த ஏதாவது சப்ஜெக்ட் வந்து கிரேசமாக கொடுத்துருக்காங்களா அதை பற்றி விடியா நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நேற்றுலேருந்து வந்து கேம்ப் வந்து ஏஇஸ்டெலாம் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கேம்பில் வந்து ஒரு சிஇ ஒரு எஸ் ஆர் எக்ஸ்டர்னல் மொத்த ஒரே ஒரு ஒரு ரூமில் வந்து எட்டு பேரை கொண்டு பேப்பர் வந்து வேல்யூஷன் ஆகிட்டு இருக்கு எப்போயுமே வந்து ப்ளஸ் டூ வெலியூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பிகாஸ் வந்து டீச்சர்ஸ் சரியில்லாமல் திருத்தினாலோ மார்க்கு குறைவாக போட்டாலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பேப்பர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்போ ஏதாவது கிளைம் பண்ணாங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆசிரியர் தான் பொறுப்பாவாங்க அதனால் வந்து உங்களுக்கு கேம்பில் வந்து டீச்சர்ஸ் ப்ளஸ் டூவோ டென்த் லெவன்த்தோ டுவெல்த்தோ ரொம்ப பக்காவாக உங்களுக்கு வந்து வெலேஷன் நடக்கும் கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஹெமிஸ்ட்ரியில் வந்து பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்றாவது கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியம் கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு எழுதினாவே உங்களுக்கு மூலமாக கொடுக்க சொல்லியிருக்கு பிகாஸ் வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே வந்து அந்த கொஷின் இருக்கிற ராங் தவறு என்று அரசு தருவிலையும் சுட்டி காட்டியிருக்கு அந்த கேள்வி சரியான கேள்வி என்னென்னா புரதத்தின் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி இருக்கு ஆனால் ஆகி வந்தது ப்ரோட்டீன் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஸ்டூடெண்ட்ஸ் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலோ அதுக்கான உரிய மார்க்குகள் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரியான விடாத்தால் தவறு இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இதை பார்த்து கொடுக்குற லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸோ டென்த் ஸ்டூடெண்ட்ஸோ என்ன செய்யணும்டா அப்கமிங் பப்ளிகேஷன் தான் எழுத கொஸ்டின் ஆகிருக்கு கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த நம்பரை மட்டும் போட்டு அதுக்கு தவறு எழுதினா கூட அதுக்கு ஆப்ட் எழுதுனாலும் சரி தான் உங்களுக்கு சரியான மார்க் கிடைக்கும் அதை வந்து மறந்துடுறாங்க இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கொஸ்டின் ஏல் டைப் பி டைப் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏல் டைப்பில் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் மார்க்ஸில் மட்டும் கொஸ்டின் நம்பர் ஒன்னும் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீனுக்கும் ரெண்டு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது இது வந்து ஃப்ளாஸ் ஆகலை அப்போ இந்த விட நீங்கள் வந்து என்ன லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் எதுனா உங்களுக்கு மூணு மார்க் கிடச்சோம் ஃபிசிக்ஸில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் நம்பர் ஒன்னையும் பதினாலையும் நீங்கள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக இதை அஞ்சு மார்க் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட தான் கிடைக்கும் உங்களுடைய மார்க்ஸ் இப்போயே நீங்கள் அஞ்சு மார்க்ஸ் எக்ஸஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா தென் வந்து ப்ளஸ் நீட் நீட் அப்கமிங் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் கோச்சிங் க்ளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்கிறதுக்கு கம்மிங் ஜூன் ஃபிஃப்டீன்லேருந்து அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பெனியோட வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நெட்டில் போய் ஆப் டாட் இ பாக்ஸ் காலேஜஸ் டாட் காம் நீட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மொத்தம் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஆறாயிரத்து ஐநூறு கொஸ்டின்ஸ் இருக்குமா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டினில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குமா ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ அப்ளை பண்ணிப்பீங்க நல்லபடியாக படிங்க உங்களுடைய கனவு நனவாகட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறதாமல் எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்